அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல தமிழ் இலக்கணத்துல தொகைநிலை தொடரினுடைய வகைகள் பார்த்தோம். தொகைநிலை தொடரினுடைய வகைகள்ல வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, இந்த மூன்று வகைகளை தெளிவா பார்த்தோம். அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது உவமை தொகை. உவமை தொகை, உவமை, உவமை அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்னா, பொதுவா ஏதோ ஒன்று நம்ம அங்கே என்ன பண்ண போறோம், சிறப்பாக சொல்ல போறோம். இயல்பா இருக்க ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண போறோம், சிறப்பாக சொல்ல போறோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க, உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உவமைக்கும் உவமேயம், உவமேயம் அப்படின்னா என்னன்னா பொருள், ஒரு பொருள் நம்ம எடுத்திருக்க அந்த பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உவமேயம் அப்படின்னு சொல்லுவோம். உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில போல, போன்ற, அன்ன, இன்ன, நேர, நிகர அப்படின்னு நிறைய உறுப்புகள் இருக்கு. நமக்கு கொடுத்துருக்கிறது போல, போன்ற இந்த ரெண்டு உறுப்புகள் தான். இந்த ரெண்டு உறுப்புகளுமே மறைந்து வருவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உவமை தொகை. அதாவது என்னது உவமேயம், உவமையான நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளுக்கு என்ன பண்றோம், உவமையா, உவமையா நம்ம என்ன சொல்ல போறோம், ஒரு சிறப்பா அதை என்ன பண்ண போறோம், அழகுபடுத்தி சொல்ல போறோம். சிறப்பா அந்த பொருளை நம்ம என்ன செய்ய போறோம், இன்னும் அழகுபடுத்தி சொல்ல போறோம். அதுக்கு பேர் தான் அது உவமை. உவமயம்ன்றது புலவர், ஒரு புலவர் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பொருளை எடுத்துப்பாரு, ஒரு சொல்லை எடுத்துப்பாரு, அந்த சொல்ல இன்னும் சிறப்பா சொல்றதுக்கு என்ன பண்ணுவாரு, உவமைய பயன்படுத்திப்பாரு. அந்த உவமைன்றதுனது இங்க அழகுன்றது பொருள் பெறும். அடுத்துதான் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வரும், ஓம உறுப்பு மறைந்து வரும். அந்த ஓம உறுப்பு என்னது, போல, போன்ற. அதுக்கு எடுத்துக்காட்டா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க, மலர் கை. இங்க கை, கை அப்படின்றதுதான் என்னது, நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பொருள். கை அப்படின்றது என்னது, நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பொருள் உவமேயம். அதற்கு இணை, அதற்கு உவமையா என்ன சொல்லியிருக்காங்க, மலர். அந்த கை அப்படின்ற கூடிய அந்த பொருளை மலருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஓமையா சொல்லியிருக்காங்க. மலர் அப்படின்றது எப்படி இருக்கும், மென்மையா. ஒரு மலர் அப்படின்னாவே எப்படி இருக்கும், பூன்றது நமக்கு மென்மையா இருக்கும். அப்ப அந்த கையானது எப்படி இருக்குன்றாங்க, மலர் போல மென்மையா அழகா இருக்குன்றத என்ன பண்ணிருக்காரு புலவர், அவருடைய குறிப்புல அதை அழகா என்ன பண்ணிருக்காரு, சிறப்பித்து கூறியிருக்காரு. அததான் என்ன சொல்றோம் நம்ம, ஓமை தொகைன்னு சொல்றோம். சிறப்பா ஒரு பொருள் இருக்குன்னா அதை சிறப்பா அழகுபடுத்தி சொல்வதுதான் அது ஓமை தொகை. மலர் கை, மலர் போன்ற கை. அந்த பெண்ணினுடைய கை எப்படி இருக்குன்றாங்க, மலர் போல, மலர் போல இனிமையா அழகா ரொம்ப சாஃப்ட்னஸா ஒரு கை இருக்கு, அதை தான் என்னன்றாங்க, மலர் கை அப்படின்றாங்க. அடுத்ததான் மலர் விழி. இங்க விழி அப்படின்றது என்னதான், ஓமேயம். அந்த ஓமேயத்துக்கு இணையா என்ன சொல்லியிருக்காங்க, மலரை தான் ஓமைப்படுத்திருக்காங்க. திரும்பவும் மலர், அவளுடைய விழி எப்படி இருக்கான், மலர் போல, என்ன சொல், மலர் மாதிரி, அதுவும் மென்மையா இருக்கு. அந்த விழி, கண், கண் விழி வந்து எப்படி இருக்கு, மலர் மாதிரி அழகா மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது ஓமை, ஓமேயம் அப்படின்ற அந்த பொருளை ஓமையா சிறப்பித்து கூறுவதுதான் என்னது, ஓமை தொகை. ஓகேவா. அடுத்ததான் உம்மை தொகை பார்க்க போறோம். இந்த உம்மை தொகை அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். உம்மை தொகை ரெண்டு சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு சொற்களை நம்ம சொல்லி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி பார்க்கும் போதே அந்த சொற்களில் ஊம் உம் நம்மளே சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கிற மாதிரி வரக்கூடிய சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவான், உம்மை தொகை. உம் நம்ம சொல்லும் போதே என்ன வருது, உம்னு வருதுங்களா. அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சொற்களும், எடுத்துக்காட்டா இப்போ நமக்கு ஒரு சொற்றொடர் கொடுக்குறாங்கன்னா அந்த சொற்றொடரை நாமளே சொல்லி பார்ப்போம். சொல்லி பார்க்கும் போது என்ன வரும், நாமளே அதில் என்ன பண்ணிக்கலாம், உம்முன்னு சேர்த்துக்கலாம். அப்படி உம்மு உம்மு நம்மளே சேர்த்து சொல்றது தான் அது உம்மை தொகை. உவமை தொகை வேற, உம்மை தொகை வேற. உம் அப்படின்னு இந்த சொற்றொடர்ல என்ன வரும், நம்ம சேர்த்து சொல்ல போறோம் பாருங்களேன். எடுத்துக்காட்டா பாருங்க, தாய் சேன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்லலாம், தாய் சே அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லும் போது தாயும் சேயும், அங்க அந்த உம் உம்னு முடிஞ்சிருக்குங்களா. இதை வந்து தாய் சே என்ற சொற்றொடர் அவங்க கொடுத்துருக்க ஒரு சொல்லு, அந்த சொல்லுக்கு நாம என்ன சேர்க்கிறோம், உம் உம் சொல்லி பழகிறோம். அப்படி நாமளே என்ன பண்றோம், ஒரு சொல்லுக்கு உம் உம்னு சேர்த்து படிக்கும் போது அது என்னது, உம்மை தொகை அப்படின்னு நம்ம பொருள் படுறோம். இந்த உம்மை தொகையானது எண்ணல், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், இது எல்லாமே என்னன்னா அளவு பெயர்கள். நம்ம கணிதத்துல படிப்போம் இல்லையா, லிட்டர் அளவுகள், கிலோகிராம், அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அளக்கிறது, நீட்டல், அந்த மாதிரி. இப்ப கிலோமீட்டர் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த அளவுகள் எல்லாம் என்ன சொல்ற, இந்த அளவு பெயர்களில இந்த உம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து சேர்க்கலாம், எழுத்த வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தாய் சே, தாயும் சேயும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா, மலர் கைன்னு பார்த்தோம், மலரும் கையும் சேர்த்து படிக்க
கூடாது. இது வந்து என்னது? ஊமை தொகையா தான் இருக்கும். மலர்கை அப்படின்றது வந்து என்னவா தான் இருக்கும்? ஊமை தொகையா தான் இருக்கும். இங்க தாய் சேன்றதான் சொல்லுவோம், நம்ம தாயும் சேயும் அப்படின்னு சொல்லி படிப்போம். அப்ப இது என்னதா இருக்கும்? உண்மை தொகையா இருக்கும். அதிகமா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர்றது வந்து இந்த ஓமை தொகையிலயும் உண்மை தொகையிலும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமா வரும். ஆனா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம உம்னு சேர்க்கும் போது அது கரெக்டான பொருளை உணர்த்தணும். அந்த பொருள் மாறி உணர்த்த கூடாது. தாய் இருக்காங்க, சே இருக்காங்க, ஒரு அம்மாவும் குழந்தை இருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்லணும்? நம்ம அம்மாவும் குழந்தையும் தான் பொருள் பண்ணோம். வேற ஒரு அர்த்தத்துல என்ன பண்ணக்கூடாது? அது பொருள் படக்கூடாது. இங்க நம்ம பார்த்தது என்னது? மலர் கை. மலரும் கையும்னா மலரும் இருக்கு கையும் இருக்குன்ற பொருள் வந்து படக்கூடாது. அந்த கையானது மலர் போல இருக்குன்னு பொருள் வரணும். இப்ப புரியுதுங்களா? ஓமை தொகைக்கும் உண்மை தொகைக்கும் உள்ள அர்த்தம். இப்ப நம்ம உண்மை தொகையை பார்த்தோம். இதே மாதிரி உம்முன்னு ஒரு சொல் இருக்கு. ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சொல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொல்லுல வெளிப்படையாவே உம்மு உம்முன்னு வந்துடும். என்ன எப்படி வரும்? அந்த சொற்றொடர் கொடுக்கும் போது நம்ம சொல்லிலாம் பார்க்க தேவையில்ல. இரவும் பகலும் இருக்கும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உண்மை உண்மை தொகையில இரவும் பகலும் சொல்லுவோம். ஆனா இப்படி ஒரு சொல் கொடுப்பாங்க நமக்கு, என்ன என்ன சொற்றொடர் இருக்கும்? இரவும் பகலும். இங்க உம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு? வெளிப்படையாகவே வந்திருக்கு. இங்க ரெண்டு சொல் தான் இருக்கும் கிடையாது, இது கூட நான்கு ஐந்து சொற்களும் இருக்கலாம் சரிங்களா. நிறைய செய்யுள்ல உம்முன்னு முடிஞ்ச மாதிரி நிறைய செயல் வரிகள்லாம் வரும். அந்த செயல் வரிகள்லாம் என்ன வகையில வரும்னா, என்ன வகை இலக்கண குறிப்புல வரும்னா, எண்ணுமை. இந்த எண்ணுமை அப்படின்றது வந்து என்னன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்புலதான் அதிகமா வரும். நம்ம இலக்கண குறிப்புல பார்க்கும் போது இந்த சொற்றொடர்கள்லாம் கொடுப்பாங்க. இந்த சொற்றொடர்கள்லாம் நம்ம எதுல போடுவோம்? அந்த இலக்கண குறிப்புல தாய்சை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்? உண்மை தொகையும் தான் போடணும். மலர்கை என்னும் போது என்ன போடணும்? ஓமை தொகை தான் போடணும். ஆனா இரவும் பகலும் அவங்க வெளிப்படையா கொடுக்கும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எண்ணுமைன்னு தான் சொல்லணும். என்னன்னு சொல்லுவோம்? எண்ணுமை. இதே மாதிரி நிறைய சொற்களும் வந்தாலும் உம் 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 அப்படின்னு முடிஞ்சிருக்கும். உம்முன்னு அப்படின்னு முடிஞ்சா என்னது? எண்ணுமை. வெளிப்படையா வந்தா எண்ணுமை, மறைந்து வந்தா உண்மை தொகை. அடுத்ததாக அடுத்த தொகைநிலை தொடர் வகைகள்ல அன்மொழி தொகையை பார்க்க போகிறோம். அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகை எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஏற்கனவே எத்தனை வகையை பார்த்தோம்? ஐந்து வகை பார்த்தோம். வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை. இந்த தொகைகள்ல வரக்கூடிய ஓமை உறுப்புகளும் வரும். அவ இல்லாம வேற ஒரு உறுப்புகளும் அந்த இடத்துல எப்படி வரும்? மறைந்து வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்மொழி தொகையை எப்படி பிரிக்கலாம்னா, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கலாம். இதை கண்டிப்பாக பிரித்து எழுதுகளை கேட்பாங்க ஓகேங்களா. ஒன் மார்க்கில் பிரித்து எழுதுகளை இதை கேட்பாங்க. நம்ம என்ன செஞ்சிருவோம்? இங்கே அண்ணு இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவோம்? அண்ணன் போடுவோம்னா அண்ணன் போடக்கூடாது. என்ன பண்ணோம்? அல் அல்லாத இந்த என்னது, இதற்கு அல்லாத உறுப்புகளும் அங்கே மறைந்து வரும். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு வந்து இது என்னவாகும்? விரியும். அன்மொழி தொகை அல்மொழி தொகையாக என்னவாகும்? விரிகிறது. இதற்கு எடுத்துக்காட்டா, சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை வந்து பேசுமா? பேசாது. ஒரு சட்டை வந்து என்னது? பேசாது. ஆனா அந்த சட்டையே அணிந்தவர், அங்க அணிந்தவர் அப்படின்றது வந்து அதுக்கு ஆகி அதை ஏதோ ஒருத்தர் பண்ணிருக்காரு. சிவப்பு சட்டையை அணிந்தவர் தான் என்ன பண்ணாரு? பேசினாரு. அப்போ இங்க இந்த ஐந்து உறுப்புகளிலும் வராத ஒரு உறுப்பு என்ன வந்திருக்கீங்க? ஓமை உருபா வந்திருக்குங்களா? அதனால இது என்னது? அன்மொழி தொகை. அடுத்ததா முறுக்கு மீசை பேசினார். முறுக்கு மீசை பேசாத, அந்த முறுக்கு மீசையை உடையவர், அங்க அந்த உடைய அந்த முறுக்கு மீசையை உடைய ஒரு ஆண் நபர் தான் என்ன பண்ணிருக்காரு? பேசியிருக்காரு. அடுத்ததா பொற்றொடி வந்தால். பொற்றொடி வந்தால் இங்க பொற்றொடி அப்படின்றது வந்து என்னன்னா தொடி. இந்த இடத்துல பொற்றொடி பொன் கூட்டல் தொடின்னு பிரியும். அப்ப அந்த தொடின்றது வந்து என்னன்னா வளையல் அப்படின்ற பொருளை குறிக்கும். அந்த பொன்னால் ஆகிய வளையலை அணிந்தவள் வந்தாள் அப்படின்னு என்னவாகும்? அது விரியும். அதாவது அன்மொழி தொகை அப்படின்னாவே அது எப்படின்னா விரிந்து வர்றது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தொகை மாதிரி வந்து என்ன, அது சிறிய சிறிய சொற்களோட அது வராது. எல்லாமே எப்படி வரும்? அந்த சொற்றொடர் எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் வரும். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை பேசினார், பொற்றொடி வந்தால். இந்த சொற்றொடர் எல்லாமே எப்படி வரும்? விரிவா இருக்க மாதிரி தான் வரும். இதனுடைய உறுப்புகளும் எப்படிதான் இருக்கும்? இந்த உறுப்புகளே இல்லாம ரொம்ப ஸ்பெஷலானதா இருக்கும். இப்ப இது ஆகிய உடையர் அணிந்தவர் இவங்க எல்லாருமே என்னதுன்னா எப்படி சொல்றது நமக்கு, அது வந்து ஒரு பெரிய ஒரு சொற்றொடரை குறிக்கிற மாதிரி உறுப்புகள் எல்லாமே சின்ன சின்ன உறுப்புகளா இல்லாம பெரிய உறுப்புகளா வரும் நமக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். பொதுவா தொகைநிலை தொடர் அப்படின்னாவே என்ன ஆகுது? உறுப்புகள் எல்லாமே அங்க மறைந்து மறைந்து வந்திருக்கும். ஒரு சொற்றொடர்ல நீங்க எப்படி அணிந்தவர் உடையவர் ஆகிய இந்த மாதிரி உறுப்புகள் மறைந்து வந்ததுனால இது என்னது?
அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா தொகைகளிலுமே என்னது, ஏதோ ஒரு ஓம உருபுகள் மறைந்து வந்திருக்கு. அப்போ ஓம உருபுகள் எல்லாமே மறைந்து அதை ஒளிந்து ஒரு தொக்கி வருவது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொகைநிலை தொடர்கள். இந்த தொகைநிலை தொடர்களை தான் நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ விரிவாக பார்த்தோம். அதோடைய வகைகள் மொத்தம் ஆறு. வேற்றுமை தொகை பார்த்தோம், வினைத்தொகை பார்த்தோம், பண்பு தொகை பார்த்தோம், ஓமை தொகை பார்த்தோம், உண்மை தொகை, கடைசியாக என்னது அன்மொழி தொகை நம்ம பார்த்தோம். இந்த தொகைகள் எல்லாமே என்னது, ஓம உருபுகள் மறைந்து வந்துள்ளதை தான் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கு. அதாவது இந்த எடுத்துக்காட்டுகளை வைத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த வகைகள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நீங்கள் அந்த அந்த லைன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா அது என்ன, அது மனப்பாடம் ஆகாது சரியா. அந்த எடுத்துக்காட்டுகளை அதற்கு என்ன பண்ணுங்க, ஒப்புமைப்படுத்தி பாருங்க. அப்போதான் சீக்கிரமாக உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நன்றி.